தனக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க கோரிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகத்தின் மனு மீது எடுத்த நடவடிக்கை குறித்து டிஜிபி அறிக்கை அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுவில் 2006 சட்டமன்ற தேர்தலின் பொழுது தனது வீட்டில் நுழைந்த மர்ம கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் தனது மைத்துனர் கொல்லப்பட்டதாகவும் அதன் பின்னர் தனக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 2021 நவம்பர் மாதம் திடீரென பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதோடு தனது துப்பாக்கி உரிமத்தையும் புதுப்பித்து தரவில்லை என்றும் கூறியிருந்தார். எனவே பாதுகாப்பை விலக்கியதற்கான காரணத்தையும் பாதுகாப்பு வழங்கும் கோரிக்கையை பரிசீலிக்கவும் உத்தரவிட வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி சந்திரசேகரன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது கொலை தொடர்பான வழக்கின் விசாரணை விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு வழங்க கோரி தமிழக அரசு மற்றும் டிஜிபிக்கு அளித்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சி வி சண்முகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மார்ச் 23 நாளுக்கு நீதிபதி தள்ளி வைத்தாா்.